வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இந்த பிஸியான மண்டே மார்னிங்ல எல்லாருமே நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கேட்டு உங்களை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். வணக்கம். ஓகே, ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோட தான் நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு ஆஸ்துமா பல பேர் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப குளிர் காலங்களில் இல்லைனா மழை காலங்களில் தான் அதிகமாக அதோட தாக்கம் இருக்கும் சொல்றது தாண்டி வெயில் காலங்களையும் தாக்கம் இருக்குமா மேம்? ஆஸ்துமா பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, இப்போ கண்டிப்பாக வெயில் காலத்துலேயும் வந்து ஆஸ்துமாவுடைய தாக்கம் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ வெயில் காலங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான டைப்பான ஆஸ்துமா வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நர்வஸ் ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கதா செய்யும். அதே மாதிரி ஃபுட் அலர்ஜினால ஏற்படக்கூடிய ஆஸ்துமா எல்லாமே வந்து அவங்களுக்கு பெர்மனண்ட்டாக கொஞ்சம் என்ன சீசன்னாலும் அவங்களுக்கு வந்து இருக்கதா செய்யும். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதை வந்து ரிலேட் பண்ணி ஒரு ஆஸ்துமா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சீசனலாக வின்டர் சீசனில் அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வின்டர் சீசனில் மட்டும் வரும், அதுக்கப்புறம் வந்து எந்த சீசன்லயும் இருக்காது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சீசன் சீசன் நம்மளுக்கு வர்றதும் தவிர அது வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு சில பேர்த்துக்குலாம் இருக்க ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா ஒரு நாள் கூட வந்து அவங்க டெரிஃபிலின் அந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காம இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நுரையீரலில் வந்து நம்மளுக்கு சுவாச மண்டலம் தான் நம்மளுக்கு வந்து நுரையீரல் தான் நம்மளுக்கு சுவாசத்தை வந்து நம்மளுக்கு உள்ளே எடுத்து சென்று போகுது. ஸோ அப்போ அந்த இதில் வந்து லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து உள்ளே இருக்கும். அது எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நல்ல இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு ரொம்ப சுருங்கி இருக்கும். சுருங்கி இருந்தது அப்படின்னா காற்று வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு வராது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும், செஸ்ட் டைட்னஸாக இருக்கும், ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், மார்பு எல்லாமே இறுக்கி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூச்சு வந்து குழாய் மூச்சு குழாய்னு சொல்லி ரெண்டு லங்ஸ்குள்ளேயும் வந்து பாஸ் ஆகும். அந்த மூச்சு குழாயும் வந்து சுருங்கி காணப்படும். அதை வந்து சுத்தி இருக்க மசில்ஸ், அதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்க மசில்ஸ், அந்த மூச்சு குழாய் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து அது நம்மளுடைய பொசிஷன்ல வந்து நிக்கிது அப்படின்னா, அதை சுத்தி வந்து மசில்ஸ் டிஷ்யூஸ் லிகமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும். ஸோ அந்த இதுவும் வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பிராங்கோஸ் பாஸம் சொல்லுவாங்க. அதுவும் வந்து சேர்த்து இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மூச்சு குழாய் வந்து இர்ரெகுலர் ஷேப்ல நல்லா சுருங்கி காணப்படும். அப்படி சுருங்கி இருப்போ நம்மளுக்கு வந்து ரத்த அந்த நம்மளுக்கு வந்து அந்த சுவாச ஓட்டம் வந்து நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு உள்ளே இழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் அவங்களுக்கு அந்த வீசிங் சவுண்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ அந்த இழப்பு மாதிரி வருது. மூச்சு வந்து இழுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இழுப்பாங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சளி வந்து உள்ளே செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சளி வந்து ரொம்ப இறுகி போன மாதிரி இருக்கும். அது எவ்வளோதான் அவங்க இருமினாலும் அந்த சளி வந்து வெளியேறாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருமி இருமி வெளியெடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சோண்டா வந்து சளி வெளியே வரும். ஆனால் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக இருக்க கட்டி இருக்கும். மீதி சளியும் வந்து நம்மளுக்கு கோர்த்து கொண்டுருச்சு அப்படின்னா நம்மளால மூச்சே வந்து விட முடியாது. இது வந்து நைட் டைம் தான் வந்து ஜாஸ்தி இருக்க ஆரம்பிக்கும். நைட் டைம் வந்து நார்மலாகவே குளிர்ச்சி இருக்கிறதுனால நைட் டைம் வந்து ஜாஸ்தி அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். வெயில் படுறப்போ கொஞ்சம் மைல்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆஸ்துமா வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து பின்னாடி வந்து ஒரு க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிஸார்டர்ஸோ இல்லை டிபியோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த சளி வந்து இருந்துட்டே இருந்துச்சு, நாளுக்கு நாள் இருந்துட்டே இருந்துச்சு, இந்த பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் உள்ளே நம்ம லங்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து இருக்க இருக்க நம்ம ஒரு 60-70 தாண்டும் போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போலாம் வந்து ஆஸ்துமா பிரச்சனைகள்னால இன்ஹேலர்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே போக ஆரம்பிக்குது. ஸோ நார்மலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க அந்த மியூக்கஸ் அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணுற மாதிரி நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைஜஷனையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, பொதுவாக ஆஸ்துமா இருக்குன்னா எல்லாருமே வந்துட்டு தற்சயம் சப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த பஃப்லாம் எடுத்துப்பாங்க, இன்ஹேலர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால ஆஸ்துமாவை மட்டும் நீங்கள் சப்ரஸ் பண்ணல, பிற்காலத்தில் பல நோய்கள் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆஸ்துமா பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் நீங்கள் இருந்து கூப்பிட்றீங்க? நான் குமரேசன் மேடம். குமரேசன், நீங்க பின்னாடி டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க குமரேசன்?
ஹலோ. ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆவடிங்க மேடம். ஓகே, இப்ப யாருக்காக குமரேசன் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 26 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், வணக்கம் குமரேசன், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இந்த மூச்சு இறச்சது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, மூக்கு அடைச்சுங்க அதிகமா இருக்கு மேடம். சரி, எவ்வளவு நாளா இருக்கு? மண்டையில இருந்து தண்ணி தனியா வருது. மண்டையில இருந்து தண்ணி தனியா கொப்புது, மண்டையில முகத்துல இந்த செஸ்டாண்ட, அப்புறம் கைகாலாம் வந்து ஐஸ் மாதிரி ஆயி போகுது. இல்லைங்க, அது என்ன ப்ராப்ளம் மேடம்? ஓகே, மூக்குல இருந்து நீர் ஒழுகுதா? ஆமா மேடம், அதிகமா. தலை வலி இருக்கா? மூக்கு மேல இருந்து நீர் அதிகமா வருது மேடம். சரி, தலை வலி இருக்கா? தலை வலி எல்லாம் இல்லைங்க மேடம். தலை பாரம்? அது எப்பயாச்சும் இருக்கும் மேடம், தலை கொஞ்சம் பாரமா இருக்கு மாதிரி. சரி, அது டைஜஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? நெஞ்செரிச்சல், ஏப்பம், அது மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். ஆனா வந்து வயிறு வந்து கொஞ்சம் உபசமா இருக்கும். வயிறு உபசம் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு அந்த வயிறு உபசம் சரியாயிடுச்சு அப்படின்னா தலையில வந்து பாரம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மூக்குல இருந்து நீர் ஒழுகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மூக்குல இருந்து நீர்லாம் ஒழுக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு நைட் வந்து கடுக்காய் பொடின்னு சொல்லியிருக்கோம், அந்த பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு இல்லாட்டி ஹாஃப் ஸ்பூன் அளவு சுடுதண்ணியில கலக்கி குடிங்க. நல்லா ஃப்ரீயா போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்க சொன்ன தொந்தரவு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். காலையில என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு தும்பை பூ இருக்கும், தும்பை பூ ஒன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துத்தி பூ எடுத்துக்கோங்க. துத்தி பூ வந்து மலராத மொட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பூவையும் வந்து நம்ம ஒரு ரெண்டு பூ எடுத்து சாப்பிட்டா போதும். டெய்லி வந்து தொடர்ச்சியா சாப்பிட்டுவாங்க, ஒரு 30 days மட்டும் சாப்பிட்டுவாங்க. அந்த மூக்குல இருந்து நீர் ஒழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு கால் ரொம்ப நரம்பெல்லாம் வலிக்குது. ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? நீங்க என்னம்மா? தாம்பரத்துல இருந்து பேசுறேன். உங்க வயசுமா? வயசு 60 ஆகுதுமா. ஓகே, பேசலாமா? கால் வலிக்காக கால் பண்ணிருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. போகுதா? முட்டி வலிக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த கால் வழியா வந்து பாஸ் ஆகக்கூடிய நரம்பு வந்து எங்கெங்கெல்லாம் போகுதோ உங்களுக்கு அங்க ஃபுல்லா உங்களுக்கு வலி எடுக்கும். முழுக்க வந்து கால் ஃபுல்லாமே வலி எடுக்கும். அந்த வலி வந்து எப்படி வரும் அப்படின்னா, பின்தொடை முன்தொடை இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே விரல் வரைக்கும் பிடிச்சி இழுத்து நல்லா இந்த நரம்பை வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வலி வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பின்னாடி அந்த லம்பா டிஸ்க் இருக்கு இல்லையா, L4 L5 வந்து பல்ஜ் இல்லாட்டி கம்ப்ரெஷன் ஏதாவது ரெண்டு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அது இருக்கனால தான் உங்களுக்கு கால் ஃபுல்லாக வலி இருக்கு. மேற்கொண்டு மூட்டுகளுக்கும் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் பசை இல்லாததுனால அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப வறட்சி ஆயிருக்கும். பொதுவாகவே கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து வறட்சி ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெண்டு பிரச்சனைனால உங்களுக்கு வலி வந்திருக்குமா? ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து எங்களுடைய RJR ஹெர்பல் மருத்துவமனை வந்து சென்னையில் எங்களுடைய பிரான்ச் இருக்கு. ஒரு 2 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லக்கூடிய மருந்துகள் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதிலே வந்து நல்லா உங்களுக்கு சரியாக வந்துடும். சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அக்ரஹாரம், சிற்றரத்தை, இந்த எல்லாமே வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. நிலவாகை சேர்த்துக்கோங்க. நிலவாகை வந்து
இது எல்லாமே வந்து ஒரு 20 கிராம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நிலவாகை வந்து 40 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நிலவாகை வந்து 2 பங்கு, மற்ற சொன்ன சரக்குகள் எல்லாமே வந்து ஹாஃப் பங்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நைட் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. நல்லா அந்த வாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த முத்தோஷங்களும் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாவே நல்லா அந்த வலி எல்லாமே உங்களுக்கு வீக்கம் எது இருந்தாலும் நம்மளுக்கு விட்டுரும், எல்லாமே சரியாயிரும். இது மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வலி வந்து உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிடும்போது, இதையும் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலான பல விளக்கங்கள் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவி சரவணியா, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னையும் சுபத்ரா மேம். எங்க இருந்து சுபத்ரா கால் பண்றீங்க? அம்பத்தூர். ஓகே, இப்ப யாருக்காக சுபத்ரா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். ஆக்சுவலி 2 மந்த்ஸா சளி இருமல் இருந்துட்டே இருக்கு. உங்க ஏஜ் என்ன? எடுத்தேன் 21. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. மேம், ஆக்சுவலி எனக்கு வந்து 2 மந்த்ஸா இருமல் சளி இருந்துட்டே இருக்கு. சரிம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து தலை வலிக்கல, சளி இல்ல, மூக்குல இருந்து சளி ஒழுகல, எதுவுமே செய்யல, சைனஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த இன்ஹேலர் சொல்றாங்கல்ல, அது கொடுத்துட்டு நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்ன ப்ராப்ளம்ன்றது இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு. அது ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி புரியுதா? சரி, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுதா? புரியல மேம். மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 2 மந்த்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இது சரியாகவே இல்லை. சரியாக கன்க்ளூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்மாவான்றது கூட எனக்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. மூச்சு விடுறதுல வந்து கஷ்டம் இருக்கு. நார்மலா மூச்சு விட முடியல. நெஞ்சில வந்து சளி கோர்த்துட்டு இருந்தாலும் மூச்சு இழுக்கிறதுக்கு வந்து சிரமமா தான் இருக்கும். சரியா, பாஸ்மாக்கு வந்து நீங்க இன்ஹேலர் எடுத்து உங்களுக்கு வந்து சரி வரலையா அப்படிங்கிறது, அதை எடுக்கறீங்க, அதை எடுக்காதீங்க. அது எடுக்காம சளி வந்து வெளியேற்ற மாதிரி மருந்துகள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா சிம்பிளா வந்து நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ரெண்டு இது மட்டும் நான் சொல்லித்தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு குறைஞ்சு சளி ஃபுல்லா வெளியேறிடும். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய சென்னை ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டி நகரில் இருக்குது, வந்து பாருங்கள். நாடி பார்த்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு லைஃப் லாங் சளி தொந்தரவு வராது. நான் சொல்லக்கூடியதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வெத்தலை மட்டும் ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4 வெத்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 8 மிளகு வைங்க. அந்த வெத்தலையோட காம்பை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளி எடுத்துட்டு அதை நல்லா மடித்து அதை வந்து நல்லா மென்று சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு அந்த சார் வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே தொடர்ச்சியாக அந்த நம்மளுக்கு வந்து அந்த சளி இருமல் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். அந்த மூச்சு வந்து வாங்குறது இமீடியட்டாக நம்மளுக்கு நிற்க ஆரம்பிக்கும். போட்ட அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அது எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிரும். மூச்சு இழுக்கிறது வைக்கிறது எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிரும். மேற்கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டு வந்து படுக்க போகிறப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இந்த மூணையும் வந்து நல்லா ஒரு நல்லா ஒரு 100 மில்லி வாட்டர் நல்லா ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து தேன் கலந்து கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக எல்லா சளியும் உள்ளேருந்து கரைச்சி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்களே நார்மல் ஆயிடுவீங்க. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரணமாக சரி பண்ணிடலாம். இன்ஹேலர் அந்த மாதிரி மெடிசின்ஸ் எதுவும் கேட்கல அப்படின்னா எடுக்காதீங்க. அது எடுக்கும்போது ஜாஸ்தி தூக்கம் தான் வருமே தவிர நம்மளுக்கு வந்து சளி வந்து உள்ளேருந்து நம்மளுக்கு கிளியர் ஆகாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மலகிரி மேடம், நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சார்? 27 மேடம். ஓகே, பேசலாம். உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம் மேடம். ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கா? ஆமா ஆமா மேடம். சரி,
ஆனா இருக்கேன் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். ஆபரேஷன் பண்ணிட்டீங்க? பண்ணியும் உங்களுக்கு பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் வருது எனக்கு. ம் சரி. ஆனா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா வயித்துல நார்மல்ங்கறாங்க. ம் எண்டோஸ்கோப் சோனோஸ்கோப் எல்லாம் எடுத்து பார்த்தேன் மேடம். சென்னையில தான் எடுத்தாங்க, தாம்பரத்துல தான் எடுத்தது. ஆனா வந்து அங்க நார்மல் தான்ங்கறாங்க. ரிப்போர்ட்ல நார்மல் தான் இருக்கானே மேடம், வயிறு வலிச்சிட்டு தான் மேடம் இருக்கு, மோஷன் போற மாதிரியே ஃபீலிங் இருக்கு. இப்போ பைல்ஸ் தொந்தரவுனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். தேவையில்லாம நம்ம எண்டோஸ்கோப்பு கொலனோஸ்கோப் அது மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸும் லைட்டா இரோஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். அது ஆறுறதுக்கே ஒரு 1 week ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இனிமே வந்து நீங்க எடுக்காதீங்க. பைல்ஸ் பிரச்சனைலாம் நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம். இணைப்புலதான் சார் இருக்கீங்க, உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். ஓகே, அவர் இணைப்புல இல்ல மேம். பைல்ஸ் பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் ஐட் எடுத்தே நம்மளுக்கு வந்து சின்ன பைல் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஐட்லயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, ப்ளீடிங் ஆச்சு, ரொம்ப இரிட்டேஷன் இருக்கு, ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மருந்துகள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிடும் போது இமீடியட்டா உங்களுக்கு 3 days உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பைல்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மூளை சூடுனால நம்மளுக்கு அந்த பைல்ஸுக்கு வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகக்கூடிய ஒரு ஆர்ட்ரி, ஒரு ரத்த குழாய் வந்து கீழே லைட்டாக பிதுங்கி வந்திருக்கும். அது வந்து கீழே வந்து அடித்தள்ளி வந்திருக்கும். அது வந்து மோஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக போகும்போது கான்ஸ்டிபேட் ஆகும்போது என்ன ஆகும்னா கிழிச்சு விட்ருவோம். கிழிச்சு விடும் போது நம்மளுக்கு ப்ளீட் ஆகும். நம்மளுக்கு இதுதான் நம்ம வந்து பைல் மாஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து இன்டர்னல் பைல்ஸு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்கு. இன்டர்னல் பைல்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து மோஷன் வரும்போதே அவங்களுக்கு ப்ளீடிங்கோடு வரும். உள்ளே வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்கும், எரிச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னால் அவங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு முளை மாதிரி அவங்களுக்கு காணப்படும். இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். டெய்லி இப்போ ஒரு 1 week மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பழைய சாதம் மட்டும் 1 week நல்லா முத நாள் வந்து சாதம் ஆக்கி வச்சுட்டு அதில் தண்ணியும் ஒரு ஸ்பூன் இல்லை 2 spoons மோரும் ஊற்றி வச்சுருங்க. நைட் எடுத்து வச்சுருங்க. காலையில் எடுத்தோடனே அந்த சாதத்தில் மோர் நல்லா பசு பால் வந்து உரம் ஊற்றி வச்சு அந்த மோர் வெண்ணெயெல்லாம் கணச்சி எடுத்த மோர் அந்த மோர் வந்து நீங்கள் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. அந்த மோர் அந்த சாதத்துக்கு வந்து சுண்டக்காய் வத்தல் அப்படி இல்லாட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 வச்சு கடிச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு 1 week காலையில் மட்டும், மதியத்துக்கு வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 1 week வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பைல்ஸ் தொந்தரவு இருக்கவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆயில் பாத் மட்டும் வாரத்துக்கு ஒருக்கே எடுங்க, இதிலே சரி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இதுலேயும் சரி வரலை அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பைல் சரியாக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த ஆர்ட்ரி அந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் உள்ளே எலும்பிருச்சு, அந்த ஹீட் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாவே அது தானாகவே அது உள்ளே எலும்ப ஆரம்பிச்சிடும், அதிலே சரியாக ஆரம்பிச்சிடும். வாரத்துக்கு 1 முறை இல்லாட்டி 2 முறை வந்து கருணை கிழங்கு மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. அது பொரியல் மாதிரியோ இல்லை அவிச்சோ இல்லை குழம்பு மாதிரி வச்சோ சாப்பிடுங்க. கருணை கிழங்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். எடுத்துட்டு ஒரு 15 days நல்லா அந்த வீட்லயே நல்லா வாட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கிழங்கு வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பைல்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் பூர்ணமா குணப்படுத்திடலாம். சர்ஜரி பண்ணியும் திரும்ப திரும்ப தான் பிரச்சனைகள் வந்து வரும். அதனால சர்ஜரி வந்து இனிமே யாரும் பைல்ஸ்க்கு பண்ண தேவையில்லை, பண்ணாமையே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? பாப்பாக்கு வந்து இப்போ அவள் ஸ்கூல் எல்கேஜி தான் படிக்கிறா. அவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு 20 days ஒரு 2 weeks நல்லா நார்மலா, ஆனா நல்லா எப்பயுமே ஆக்டிவா இருப்பான். ஆனா அவளுக்கு உடனே உடனே சளி பிடிக்குது. சாக்லேட் அவ்வளவா குடுக்கறது இல்ல, நான் எல்லாமே கரெக்டா தான் வச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏன் அவளுக்கு அடிக்கடி சளி அதிகமா இருக்குன்னு தெரியல. எல்லாரும் கேட்டா சொல்றாங்க நான் வயிற்றுல இருக்கும் போது ஏதாவது கூலிங்கா சாப்பிட்டுருப்பேன். சோ அது வந்து பாப்பாக்கு என்ன இயற்கையான பொருள் எது கொடுத்தாலும் சளி பிடிக்கும். அதனால பாப்பாக்கு அப்ப என்னதான் குடுக்கறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. என்னதான் அவளுக்கு குடுக்கறது? இப்ப ஏதாவது கேரட் குடுக்க கூடாது, நூக்கல் குடுக்க கூடாது, முள்ளங்கி குடுக்க கூடாது, கூலியான இது எதுவுமே கொடுக்க கூடாதுன்னா அவளுக்கு உடம்புல இப்படிதான் சத்து சேரும், சளி வந்துடும் சொல்லி சொல்றாங்க. ஆனா அவளுக்கு அடிக்கடி ஆனா சளியும் பிடிக்குது. சளி பிடிச்சா நார்மலா இல்லாம ரொம்ப இருமலோட ரொம்ப அதிகமா நெஞ்சு சளி மாதிரி வந்துருது. அது ஏன் டாக்டர்? சரி ஓகே,
இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருமா? கண்டிப்பா அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அந்த பிள்ளைங்க வந்து வளர வளர அவங்களுக்கு எல்லா சிஸ்டமும் வந்து லைட்டா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பிளெக்சிபிள் ஆக எப்ப ஆகும் அப்படின்னா, நம்ம நல்லா நம்ம வளர வளரதான் நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு வந்து ஃபுல் அளவுல நம்மளுக்கு டெவலப் ஆகி வரும். அப்போ இம்யூனிட்டியும் அவங்களுக்கு வந்து கம்மியான அளவுல தான் இருக்கும். ஸோ வளர வளர அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல சத்துக்கள் நிறைந்த ஆகாரங்கள் நீங்க கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வரும். அவங்களுக்கு அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது அந்த முறையில வந்து கொடுக்கணும். பால் வந்து கண்டினியூஸா டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? பசும்பால் கொடுக்குறீங்களா? எப்ப குடுக்குறீங்க, காலையிலயா நைட்டா? காலையில காலையில ஈவினிங். இது சப்போஸ் சில சமயம் பசும்பால் குடுக்கலன்னா நான் பாக்கெட் பாலும் குடுக்கறேன். அதுவும் இப்ப நான் ஒரு 3 இயர்ஸா பாலே குடுக்கறது இல்ல. ஏன்னா டாக்டர் சொல்றாங்க இப்ப நிறைய பாலுல வந்து அதெல்லாம் அதனாலதான் சளி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப 1 வருஷமாதான் பாலே குடுக்கறேன். அப்ப எப்படி அவளுக்கு கால்சியம் இதெல்லாம் வரும்? கால்சியம்லாம் வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லயே வர ஆரம்பிச்சிரும். மோர் அந்த மாதிரி கொடுங்க, பால் வந்து கொடுக்க வேண்டாம். பால் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பசியும் அடைக்கிறோம், பால் குடிக்கிற குழந்தைகள் வந்து சாப்பாடு வந்து சரியா சாப்பிடாது சரிங்களா. பால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. பாலும் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. நல்லா சத்து நிறைஞ்சது எல்லாமே கொடுக்க ஆரம்பிங்க. எல்லா காய்கறிகள் எல்லா பழங்களும் கொடுக்க ஆரம்பிங்க. பால் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சளி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். நைட்டு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பாப்பாவுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லா. அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 கிராம் அளவு கற்பூரம் எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரம் வந்து வீரியம் கம்மியா இருந்துச்சுன்னா 20 கிராம் கூட நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில போட்டு அதை நல்லா காய்ச்சுங்க. கற்பூரம் நல்லா கரைஞ்சிரும். அந்த எண்ணெய் எடுத்து லைட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பாப்பாவோட நெஞ்சில வந்து தடவி விடுங்க. நெஞ்சில தடவி விடுறப்போ அந்த ஒரு சின்ன அந்த ஒரு லைட் அந்த தைலத்துக்கே வந்து உங்களுக்கு நெஞ்சில உள்ள சளி எல்லாமே கரைஞ்சி வெளியே வர ஆரம்பிக்கும். அதுலயே நல்லா சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரிசி திப்பிளி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைச்சது அப்படின்னா, அந்த அரிசி திப்பிளி மட்டும் எடுத்து நல்லா இளவறுப்பா வறுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க, லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் வந்து தேன்ல கலக்கி கொடுத்துட்டு வாங்க. சளி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப வந்து மெடிசின்ஸ் கொடுக்க வேண்டாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி நார்மலாவே வந்து நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க, இதுவே போதுமானது. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே விக்னேஷ், உங்களோட குரல் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசலாம். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேடம். ஓகே, உங்க வயசு? 25. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் விக்னேஷ், சொல்லுங்க. மூச்சு விட்டாலும் இரமாலும் வரும், ஒன் சைடு வயிறு வலி, ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கு? சரி, திரும்ப சொல்லுங்க. ஒன் சைடு மட்டும், ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது. எங்க? ரைட் சைடு. ஓகே, வயிறு வலி, வயிறு வலி இருக்கு. சரி, ஒன் சைடு வலி. மூச்சு விட்டாலும் ஓரணாலும் இல்ல இரமாலும் வலியாகுது. மேல் வயிறா கீழ் வயிறா? மேல் வயிறு மேடம். மேல் வயிறு. ஓகே, உங்களுக்கு பசி தூக்கம்லாம் எப்படி இருக்கு? பசி டைம் காவறது இல்ல. தூக்கம் சாப்பிடுறது இல்ல. தூக்கம் நார்மல் மேடம். தூக்கம் நார்மல். சரி, மேல் வயிறுல ரைட் சைடு மட்டும் வலி இருக்கு உங்களுக்கு? வலி வந்து உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இருக்கா இல்ல ஒரு பாயிண்ட் மாதிரி வலி இருக்கா? ஒரு பாயிண்ட்ல மட்டும் வலி இருக்கா? ஒரு வலி வந்து அதிகமா வலியாகுது. இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லா ரைட் சைடுன்னு வயிறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மேல வந்து அந்த பரப்பு ஃபுல்லா வலி இருக்கா இல்ல வந்து பாயிண்ட் மாதிரி வலி இருக்கா? ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலரா வலி இருக்கா? ஒரு இடத்துல மட்டும் இருக்கு மேடம். ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. ஆமா மேடம், ஸ்கேன் எதுவும் பண்ணி பாருங்க. சரியா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேல் பிளடர் பாலிப்ஸ் இல்ல கேல் பிளடர்ல ஸ்டோன் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மேல் வயிறுல ரைட் சைடு உங்களுக்கு அந்த பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு வலி இருக்க ஆரம்பிக்கும். சரியா பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு முறை நேர்ல வந்து பாருங்க. ஆச்சியர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. நேர்ல வந்து பாருங்க, நாங்க டாக்டர்ஸ் வந்து பாத்துட்டு நாடியும் பாத்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்க அங்க இருக்கிறதுனால நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். நேர்ல வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து
வலி வந்து எதனால வருது தொட்டு பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அங்க சின்ன சின்ன லிம்ப் கிளான்ஸ் ஏதாவது என்லாஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாலிப்ஸ் இல்லாட்டி ஸ்டோன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேர்ல ஒருக்க வந்து பாருங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் மிஸ்டர் ரேஷ்மா, நான் ஹொசூர் இந்த கூப்பிட்டு இருக்கேன். ஓகே ரேஷ்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோஸ்கரத்தா மேடம். ஓகே, உங்க வயசுமா? வயசு எனக்கு 28. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ரேஷ்மா. குட் மார்னிங் மேடம், நான் மிஸ்டர் ரேஷ்மா. இன்னைக்கு எப்போ ஹெட்ஏக் வந்துகிட்டே இருக்கும் மேடம், பயங்கர தலைவலி. எனக்கு அந்த தலைவலி வந்துச்சுன்னா என்னவோ பண்ணணும், என்ன ரொம்ப கோவம் வருது. ஓகே, பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். பாப்போ ஆனதுக்கு அப்புறமா இவ்வளவு தலைவலி ஜாஸ்தி வருது டாக்டர். சரி சரி சரி. ஓகே, இப்போ தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்து தலை வந்து நல்லா தோட்டாம முடிஞ்சு வச்சிருவீங்களா? துண்டு போட்டு கட்டி வைப்பாங்கல்ல. சாயங்கால டைம் தான் குளிப்பேன். தலைவலி குளிச்சாலும் குளிக்காம இருந்தாலும் எனக்கே தலை முடிய சீவ முடியாது, அவ்வளவு தலைவலி வந்துடு. ஒரு ஒரு வாட்டி ரொம்ப ரெகுலரா இருக்கு இப்ப அதெல்லாம் தலைவலி வருது. வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிருதா? மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுது. மத்த பாடி எனக்கு ஹெவியா ஹெப்டியா இருக்குது. நான் பாப்பா ஆனதுக்கு அப்புறம் பாடி கொஞ்சம் கூட எனக்கு கம்மியாகல. ஆக்சுவலி 90 kg இருக்கிற போ நான். சரி, நல்லா வாக் பண்றேன், சாப்பிடுறேன், வேலை செய்யறேன், அதனால நான் சாப்பிடுறேன் நல்லா, வாக்கிங் நல்லா பண்றேன். கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் சரி, இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னா எடுக்கிறீங்களா இல்லையோ அதான் யோசனை பண்ணேன். கொஞ்சம் லைட்டா தலைவலி வந்துச்சு, அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆனால் தலைவலி ஜாஸ்தியாயிடும். சரி ஓகே. இப்போ தலைவலி வந்துச்சு அப்படின்னா மூக்குல இருந்து தண்ணி எதுவும் ஒழுகுதா? ஒழுகுது, ரைட் சைடு ஜாஸ்தி ஒழுகுது மூக்குல இருந்து. ஓகே, சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு தலைவலி எல்லாமே வருது. சரியா, இப்போ ஒரு சில பேத்துக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சில வந்து சளி கட்டாது, மேலே மட்டும் நம்மளுக்கு தலையில இருந்து ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருக்கும். உள்ள நம்மளுக்கு அந்த ஸ்கல்லுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவுல வந்து ஃபுல்லா கேப்ஸ் நிறைய இருக்கும், அதுல வந்து ஃபுல்லா எல்லாமே நீர் கோர்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் அந்த மாதிரி அது சைட்ல பேரல் நசல் சைனஸ், எத்மாய்ட் சைனஸ், ஃப்ரான்டல் சைனஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு கேப் மாதிரிதான் இருக்கும். அங்க வந்து நீர் கோர்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வலிகள் நம்மளுக்கு எல்லாமே தொடர்ச்சியா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காலையில ஒருக்க நைட்டு ஒருக்க சுக்குமல்லி காஃபி மட்டும் போட்டு நல்லா குடிங்க. சுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள், மல்லியும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெல்லம் இல்லாட்டி பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது மட்டும் காலையில் ஒருக்க நைட் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க. தலைவலி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சைனஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டும் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடியது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. தேவதாறு பட்டைன்னு சொல்லி ஒரு பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா அந்த பட்டை மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு 1/4 டம்ளராக வத்த வச்சு அதை டெய்லி காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 30 மிளகு மட்டும் எண்ணெய் எடுத்து அதை தட்டி போட்டு அதையும் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு 1/4 டம்ளராக வத்த வச்சு அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மூக்கு ஒழுகிறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தலைவலி எல்லாமே இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு க்யூர் வேணும் அப்படின்னா இது செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், என் பேர் வந்து சதீஷ்குமார். எங்க இருந்து கால் பண்றீங்க சதீஷ்? ராணிமலையில இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க சார்? எனக்காகத்தான் மேடம், எனக்காகத்தான். உங்க வயசு? வயசு 29 மேடம். ஓகே, பேசலாம், உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். டாக்டர் தேவிச்சரணியா இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். சதீஷ் மேடம், எனக்கு வந்து ஒரு 5 வயசுல இருந்தே வீசிங் இருக்குது மேடம். வீசிங் இருக்கு? சரி. மேடம், அது ஒரு கொஞ்ச காலமாகவே சளி எல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. அது ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவங்க இந்த இன்னலர் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதை நல்ல டைப்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ என்னடானா நெஞ்செரிச்சல் வந்துருச்சு, மோஷன் ஒழுங்கா போறது இல்ல, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. மூக்குல இருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கு, மூக்கடைப்பு அதிகமா இருக்கு மேடம். சரி, எந்த மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறீங்க நீங்க? நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் மேடம், ராலி புதுக்கோட்டை. சரி ஓகே,
திருச்சியில வந்து எங்களுடைய ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. 5 வயசுல இருந்து ஆஸ்மா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நாட்டு மருத்துவம் வீட்டு மருத்துவம் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம் தான் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும், திரும்ப நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, திருச்சியில எங்களுடைய ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நாடி வந்து பாத்திரலாம். நாடி போனீங்க அப்படின்னா நாடி வந்து பாத்துருவாங்க. கபநாடி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த ஆஸ்மா பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அதை நம்ம வந்து சைமல்டேனியஸாக நம்மளுக்கு கம்மி பண்ணிட்டு வாதமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, மோஷன் வந்து சரியாக போக மாட்டேங்குது, மலச்சிக்கல் தொந்தரவு எல்லாமே அதனால தான் நம்மளுக்கு வருது. அது ரெண்டையும் நம்ம சரி பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஸ்மா வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. தொடர்ச்சியாக வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்லேயே நீங்கள் அந்த இன்ஹேலர்னுடைய அளவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிப்பாட்டிடலாம், அந்த இன்ஹேலர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். மேலும் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் மட்டும் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ்மா வந்து பூர்ணமாக குணப்படுத்திடலாம். லங்ஸ் எல்லாமே அந்த கெப்பாசிட்டி நல்லா வந்துருச்சு, லங் ஃபீல்டு எல்லாமே நல்லா என்லார்ஜ் ஆகிடுச்சு, அந்த வால்யூம் டென்சிட்டி எல்லாமே வந்து சரியாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பூர்ணமாக சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் மேடம், என் பேர் சரண், ஸ்ரீபெரும். ஓகே சரண், நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ. ஆ சொல்லுங்க மேடம். சரண், நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, அப்படின்னா உங்க கேள்வி தெளிவா இருக்காது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்காது. இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? புரியல. ஹலோ மேடம், கேக்குறீங்களா? கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. மேடம், எனக்கு தொடர்ச்சியா தும்மல் இருக்கு. ஓகே, தும்மல் இருக்கு, சளி பிடிக்குது, அதெல்லாம் ஓகே. அதுக்கு அப்புறம் சொன்னீங்களா, சொல்லுங்க தொடர்ச்சியா சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன், சவிதால. சரி, அவங்க கொஞ்சம் ட்ரீட்மென்ட்லாம் எடுத்தாங்க, ஆனா கியூர் ஆகல. சரி, இதுவும் பார்த்தேன். சரி, உங்ககிட்ட எதனா கன்சல்ட் பண்ணி எதனா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சளி வந்து சரியாகல அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்லா டைஜஷன் ஆகி நல்லா போயிருதா? மந்த மாதிரி எதுவும் பிடிக்குதா? வயிறுல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? வயிறு உப்புசம் அந்த மாதிரி எதுவும் ஃபீலிங் இருக்கா? இல்ல மேடம், அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே. தண்ணி வந்து மாத்தி மாத்தி குடிப்பீங்களா? ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர், அது மாதிரி மாறி மாறி குடிப்பீங்களா? ஆமா மேடம், அப்படி நடக்குது. ஏன்னா கஸ்டமர் ஃபீல்ட்ல இருக்கேன். பால் டெய்லி குடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். டீ குடிப்போம் மேடம், கம்பெனில டீ குடிப்பேன். டீ குடிப்பீங்க? ஓகே. டீ வந்து கொஞ்சம் பிளைன் டீ, பிளாக் டீ மாதிரி குடிச்சு பாருங்க, சளி வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டீ குடிச்சிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். பெரியவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் செய்யாது. டீ வந்து பிளாக் டீயா மாத்திக்கோங்க. பிளாக் டீக்கு வந்து நல்லா சீக்கிரமா நல்லா சளி வந்து வேகமா நம்மளுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவி அது மாதிரிலாம் பிடிச்சு சளி வந்து ஃபுல்லா வெளியே எடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் வேப்பரைசர் ஏதாவது வாங்கி வச்சுட்டு நல்லா அதை கொதிக்க, தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த ஸ்டீம் மட்டும் நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. அதுலேயே வந்து சளி ஃபுல்லா எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மெடிசன்ஸ் எடுத்தும் நம்மளுக்கு வந்து சரியாகல, 6 மந்த்ஸா இருக்கு அப்படின்னா ஒரு 1 மந்த் மட்டும் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், சளிக்கு வந்து அதுல ஏதாவது ஒரு மருத்துவம் நீங்க வந்து எடுத்து சளி நல்லா வெளியேற்றுட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை குப்பமேனி இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த குப்பமேனி இலை மட்டும் நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை எடுத்து அதை மட்டும் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா சளி வந்து ஒரு சில பேத்துக்கு வாமிட் மூலமா ஒரு சில பேத்துக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். சளி வெளியே வந்துருச்சுன்னா நல்லா ஃப்ரீ ஆயிரும். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 3 டேஸ் 4 டேஸ் மட்டும் பண்ணுங்க. வீக்லி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் மட்டும் பண்ணுங்க. எல்லா நாளும் பண்ண தேவையில்லை, ஒரு நாள் விட்டு விட்டு கூட பண்ணுங்க.
சளி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியே வந்துடும். திரும்ப சளி ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது திரும்பவும் சளி ஃபார்ம் ஆகாது. இந்த ஜீரண உறுப்புகள், அந்த உள்ளுறுப்புகள், லங்ஸு எல்லாத்தையும், நுரையீரல் எல்லா உறுப்புகளையும் நம்ம வளப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு எதுவுமே நம்மளுக்கு வந்து திரும்ப வராது. ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி வந்து முழுங்கிடுவாங்க. முழுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அந்த சளி வந்து பிசிறு பிசிறா கொஞ்சம் போய் படிய ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு குடல் வரைக்குமே நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாக எல்லாமே பிசிறு பிசிறா நம்மளுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த என்ட்ரோஹெபாட்டிக் சர்க்குலேஷன்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த கிருமிகளே வந்து நம்மளுக்கு மேலே ட்ராவல் ஆகி கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சளி வந்து ஃபுல்லாகவே நம்ம பாடியை விட்டு எலிமினேட் பண்ணோம், அந்த ரைனோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எலிமினேட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து சளி வந்து உற்பத்தி ஆகாது. தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? உடம்பு ஒரே டிப்பா இருக்கு. குழந்தை பிறந்ததுல இருந்துதான் எனக்கு இப்ப பேபி பிறந்து 6 months ஆகுது. சரி, பிறந்ததுல இருந்தே நான்வெஜ், பேபி பிறந்ததுல இருந்தே நான்வெஜ் எது சாப்பிட்டாலுமே சேருது. அப்படி சப்போஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஃபுல்லா தடுப்பு தடுப்பா இருக்கு, உடம்பு திப்பு திப்பா இருக்கு. பேபி வந்து நார்மலா சிசேரியனா? சிசேரியன். பிளட் எதுவும் ஏத்துனாங்களா அந்த சமயத்துல? இல்ல, எது ஏத்துல. சரி, ஓகே. உங்களுக்கு பேபி கேக்கல, உங்களுக்கு? எனக்கு சேர மாட்டேங்குது, அரிப்பு மாதிரி வருது. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி ஜாஸ்தியா இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நான் வெஜிடேரியன்ஸ் ஏதாவது எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அரிப்புகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே சரி பண்ணிடலாமா? நம்மளுடைய மருந்துகள் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அது குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஃபுட் அலர்ஜினால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்டமின் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால உங்களுக்கு வந்து அரிப்புகள் வருது. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம். நம்ம மூலிகை மருந்துகள் இருக்குமா, நல்ல மருந்துகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் என்னதான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மருந்துகள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப அந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு வராது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட பயன்படுத்திருப்பீங்க. இதே போல நாளைக்கும் கருத்துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை சந்திக்கிறான். சுட்டிக்காட்டிலையும் பயன்படுத்த